ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கோ க்ரௌன் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டேஜ் கையில் கிடச்சிருக்கு. இது யாருக்கெல்லாம் கையில் கிடச்சிருக்கோ அவங்க எல்லாருமே இதில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது 100% கிடையவே கிடையாது. இங்கே நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அதுக்கேற்ற ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வெஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு சக்சஸ்ஃபுல்ல ஒரு ஃபார்மான்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படின்ற விஷயத்த இங்கே யாராவது ஒருத்தர் ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால இங்கே சக்சஸ் பண்ண முடியாது, அதுக்கேற்ற ரிசல்ட் அப்படின்னு பார்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம் அப்படின்றது ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல வெஸ்டேஜில் மட்டும் இல்லை, நாலேஜ் அப்படின்றது எங்கேயுமே இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ வெஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே புதுசாக எல்லோரும் வர யாருக்குமே இங்கே என்ன பண்ணணும், எப்படி எல்லாம் நடக்குது, எப்படி இன்கம் வருது, எப்படி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும், எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றதுக்கு நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது ட்ரைனிங்கை மஸ்ட்டாக நம்ம இங்கே அட்டன் பண்ணால் தான் வேலைக்காகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீமை சரவணன் சார் டீமை பொறுத்த வகையில் பார்க்கும்போது லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் எல்டிபி அப்படின்றது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியான ஒரு விஷயமாக கொடுத்துருக்குறாங்க கையில். யார்கிட்டையுமே நம்ம போய் எதுவுமே பேச வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். அப்போது இந்த எல்டிபி என்ன, எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டீம் க்ரோத் ஆகணும், நமக்கு டீம் பில்ட் ஆகணும். நம்ம மட்டும் வந்து வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்கம் அப்படின்றது கிடைக்கிறவே கிடைக்காது. அப்போ நம்ம கீழே ஒரு டீம் அப்படின்றது பில்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஈஸி வேல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது தான் எல்டிபி ப்ரோக்ராம். ஸோ அதை நம்ம இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணுறது மூலமாக, ஷேர் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த இடத்துல டீம் அப்படின்றது க்ரோ ஆகுது, பில்ட் ஆகுது. ஸோ இந்த இதில் கேஸ் ஒன் அப்படின்றத நான் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த மூணு விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கிறீங்க. அதுலேயும் பார்த்துருங்க, செல்ஃப் பர்ச்சேஸ் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுறீங்க, மாதத்துலேயே ஒரு ஒன் டைம் தான் பண்ணுறீங்க. ட்ரைனிங்கிறது ஒரு நாளைக்கு 1 hour மட்டும் தான் பண்ணுறீங்க. எல்டிபி ப்ரோக்ராம்ன்றது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது அனுப்புங்க அப்படின்றது தான் சொல்கிறோம். இந்த விஷயத்தை இந்த கேஸ் ஒன் அப்படின்றதில் போடுங்க பாருங்கள், எல்லாமே டிக் போட்டிருக்கோம். அப்போது எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது வந்துடும். இதில் நீங்கள் செல்ஃப் பர்ச்சேஸ் மட்டும் கேஸ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செல்ஃப் பர்ச்சேஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறேன், நான் எல்டிபி என் டீமை பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மெயினான விஷயத்தையும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ பெரிய டீம் பில்ட் பண்ணாலும் சரி, எவ்வளோ நாலேஜ் எடுத்தாலும் சரி, இங்கே செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து மை பிவி 0 அப்படின்றது காட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ரிசல்ட் அப்படின்றது 100% கிடைக்காது. கேஸ் 3 பாருங்கள், நீங்கள் செல்ஃப் பர்ச்சேஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இதில் ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எப்படிங்க இங்கே சஜஸ்ட் பண்ண முடியும்? அவங்களுக்கு கீழே இருந்து வரவங்க உங்கள் டவுன் லைன்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி டீம் பில்ட் பண்ணுவீங்க? அப்போது இந்த இடத்துல நீங்கள் டீம் பில்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த நாலேஜ் கொடுக்க முடியாது, கைட் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு லீடராக இருக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கே நாலேஜ் இல்லை. சரி, அடுத்தது கேஸ் 3 அப்படின்றது நீங்கள் பார்க்கும்போது ட்ரைனிங் இல்லாதனால உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்றத சொல்கிறோம். கேஸ் 4 பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் செல்ஃப் பர்ச்சேஸ் கரெக்டாக இருக்கீங்க, ட்ரைனிங் எல்லாமே கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீமே இல்லாமல் நீங்கள் வெறும் செல்ஃப் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு ட்ரைனிங் மட்டும் நாலேஜ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டீம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி யார்கிட்ட சொல்லுவீங்க, இந்த நாலேஜ் யாருக்கு ஷேர் பண்ணுவீங்க, எப்படி டூப்ளிகேட் பண்ணுவீங்க? அப்போ இந்த எல்டிபி அப்படின்றது டெய்லி ஒருத்தருக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். இந்த மூணு விஷயத்தை யார் ஒருத்தர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஸ்கிப் பண்ணாங்க, அவங்க தான் இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்றது எடுக்கிறாங்க. இங்கே 100% ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது, ஆனால் இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்றது ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது இங்கே வெஸ்டேஜ் கையில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஒரு சில விஷயங்களை கரெக்டாக கண்டினியூஸாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் மஸ்டான விஷயம் செல்ஃப் பர்ச்சேஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதேமாரி ட்ரைனிங்கை ஒரு நாள் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே போல் எல்டிபி அப்படின்றத வந்து ரெகுலராகவே உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி உங்கள் டீமை க்ரோ பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா உங்களோட டவுன்லைன்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இதை ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்காது. நீங்கள் செக் பண்ணுங்கள் எவ்ரி மந்த், இதை நீங்கள் ரெகுலராக எவ்ரிடே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் ஏன் வரல அப்படின்றது உங்களுக்கே புரியும். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.